இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் சுபகாரியங்களை செஞ்சு வெற்றி பெறணுங்கிற ஒரு நிலை எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருடைய அல்டிமேட் கோலுமே அதுதான். அப்போ அதை அடைவதற்கு நம்மளுக்கு எவ்வளோ புத்திசாலித்தனம் இருந்தாலும் எவ்வளவு திட்டமிட்டு செயலாற்றினாலும் இறைவனுடைய அனுகிரகம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நிச்சயமாக அதிலிருந்து நம்ம மிக அற்புதமாக சுலபமாக நம்ம காரிய தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி பெற முடியும், முன்னேற்றம் அடைய முடியும். அப்போ அந்த இறைவனை நம்ம எப்படி அனுகிரகம் பண்ணுறது, எப்படி இறைவனை நம்மோடு இருக்கச் செய்வது, எந்த ஒரு காரியத்திலும் நம்ம செய்யக்கூடிய நிலைகளெல்லாம் எப்படி இறைவனை முன்னிறுத்துவது அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு இறை வழிபாடு பண்ணுங்கள். அதாவது அரைகுறை ஆடையோடு இறை வணக்கம் செய்யக்கூடாது, இறை வழிபாடு செய்யக்கூடாது. அப்படி இறை அனுகிரகத்தை அடைவதற்கு நீங்கள் ஈடுபடுகிற அந்த வேண்டுதல், அந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்கள். முதல் நாளே நல்ல வெற்றிலை, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத, ஓட்டைகள் இல்லாத, அழுக்கு இல்லாத வெற்றிலையை வாங்கி கொஞ்சோண்டு பாக்கு, இன்றைக்குள்ளே கெமிக்கல் கலக்காத, நம்ம சொல்லுவோம் சாயப்பாக்கு, தெக்கம்பாக்கு அப்படின்லாம் சொல்லுவோம், கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பாக்கை கொஞ்சம் வாங்கி வச்சு நீங்கள் எந்த இறைவனை நினைத்து வேண்டுதல் செய்கிறீர்களோ அவரை மனதார நினைத்து அந்த இறைவன் அந்த வெற்றிலையில் வந்து தங்கி அவருடன் அந்த நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு நீங்கள் உங்களுடைய காரியங்கள் அன்றைக்கி செய்யக்கூடிய காரியத்திலெல்லாம் வெற்றி, நல்ல முன்னேற்றம் அடையணும், ஒருத்தரை சந்தித்தா அவர் மூலம் அனுகூலமான நிலை ஏற்படணும் அப்படிங்கிறதையெல்லாம் வேண்டுதல் பண்ணிவிட்டு ஒரு தீபம் காட்டிட்டு அதற்கு பிறகு அந்த வெற்றிலையை எடுத்து மடித்து ஒரு அழகான வெள்ளை பேப்பர் எடுத்து எந்த ஒரு கோடோ எழுத்துக்களோ இல்லாத ஒயிட் பேப்பரில் அந்த வெத்தலையை மடித்து உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுட்டு எங்கே வேணாலும் போங்க. அப்போ உங்களுடைய உள் மனதில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே போகணும், இன்றைக்கு என்னுடைய இறைவன், நான் அனுகிரகம் பண்ணுற இறைவன், என்னுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் என்னோடு இருக்கிறது, நான் ஒரு பாதுகாப்பு வளையத்தோடு இன்றைக்கு உள்ளேன், என்னை எந்த ஒரு துஷ்டமோ எதிர்மறையான எண்ணங்களோ எதிர்மறையான நிகழ்வுகளோ என்னை அணுக முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் அந்த வெற்றிலையை வெளியெடுத்து வைக்கலைனாலும் அந்த நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பையையோ அல்லது பாக்கெட்டையோ தொட்டுக்கிட்டு இந்த காரியம் பண்ண போகிறேன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வேண்டுதலோடு நீங்கள் நிறைவேற்றுங்க. இறைவன் உங்களோடு இருப்பார், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நிச்சயமாக அத்தனை விதமான தடைகளும் நீங்கி நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெறுவீர்கள். நிச்சயமாக பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும். வாழ்த்துக்கள்.